அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு காதல் கதை படத்தோட அனுபவங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து போறேன். இந்த கதையை வந்து நான் பாஸ்கரை கூப்பிட்டு சொல்லும்போது இதனுடைய தன்மை, இதனுடைய உருவம் வேற மாதிரி இருந்தது. ஒரு கணவனோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தி எதிர் வீட்டுக்கு ஒரு புதுக்கு குடித்தனம் வர்றாங்க. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. காரணம் வந்து அவளுடைய முன்னாள் காதலன் அவன். எங்கே இவனால் வந்து நம்ம குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துருமோ, சிக்கல் வந்துருமோன்னு யோசிக்கிறா, பயந்துக்கிட்டே இருக்கா. அவனும் தொடர்ந்து இவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறா, கடவுளே நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. வேண்டிகிட்டு இருக்கும்போதே கதவு தட்டுற சத்தம் கேட்குது, அவன் உள்ளே வந்துடுறான். இவள் பயந்து சேஃப்டிக்கு ஒரு கத்தி எடுத்து பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறா. வந்தவன் இவன் என்ன ஃபீல் பண்ணாலோ அதே ஃபீலிங் அவனுக்கு இருந்திருக்கு. உன்னால் எங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துருமோ, தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் வீடு காலி பண்ணி போகிறதா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது கத்தி நழுவி கீழே விழுது. இப்படித்தான் நான் அந்த கதையை சொன்னேன். இது சம்மந்தமாக நாங்கள் போயிட்டு முதல் நாள் நாட்டசங்கோட்டையில் போயிட்டு ஒரு காட்சியை எடுத்தோம். எடுத்துட்டு ஃபஸ்ட் லுக் வெளியிட்டோம், போஸ்ட் ஒன்று வெளியிட்டோம். அது பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு, வாழ்த்துக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற ஒரு டெப்த்தான கதை இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ படம் எடுக்க எடுக்க அதனுடைய உருவம் மாறிக்கிட்டே இருக்கு. வேறு வேறு விஷயங்கள்லாம் உள்ளே வந்துச்சு. ஒரு அழகான ஒரு உருவத்துக்குள்ளே அது போனதை நாங்கள் உணர்ந்தோம். அந்த அற்புதம் அதுதான். அந்த அற்புதம் நிகழ்ந்ததுக்கான காரணம் வந்து இந்த வாழ்த்துக்களும் அன்பும் தான். ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே பாஸ்கரை கூப்பிட்டு, பாஸ்கர் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றிருந்த உங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த தெளிந்த குட்டையில் கல் அறிஞ்சிட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வெளிப்படையாக அவரும் வெளிப்படையாக சின்ன கல்லுனே பெரிய கல்லையே தூக்கி போட்டீங்க அப்படின்னாரு. அதாவது இந்த கதையை கேட்டதின் மூலமா அவர் கடந்த காலத்துக்குள்ள போயிடாரு. அதனால எனக்கு வந்து அவரை நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. என்னன்னா ஒரு ட்ரெய்லர் வரும்போது எப்படி நமக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் வருதோ அதன் பின்னாடியே வந்து விமர்சனங்களும் வந்துடும். அதையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். அதாவது இந்த மாதிரி உணர்வு பூர்வமான ஆட்களுக்கு வந்து ஒரு சின்ன கல்லை போட்டாலே அதனுடைய அலை அடங்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். டக்குன்னு அதை கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் கையில் வச்சுக்கிறவே இல்லை. எல்லாமே மைண்டில் இருந்து தான் பண்ணோம். இதனுடைய கிளைமாக்ஸில் என்னென்ன டைலாக் வேணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அந்த வசனத்தை எளிமைப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வசனத்தை இதில் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாஸ்கர்கிட்ட தான் அதுக்கான ஒப்பீனியன் கேட்டேன். காதலுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிறதோ கொலை பண்ணுறதோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு வசனம். அதை கேட்டதுமே பாஸ்கர் இல்லை வேணாண்ணே, இது வேணாம், இது வசனமாக இருக்கேன், பார்க்குறவங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சங்கீதாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு பிள்ளை. ஆக்சன் சொன்னதும் அந்த ஃபீல்டில் போயிடும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த சங்கீதாவுக்கு அப்பா நடித்த ராம்தாஸ் வந்து இதுக்காகவே பட்டுக்கோட்டையில் வந்து அவருடைய நடிக்கிற பத்திரமான மனசு முருகன் அவரு நடிக்கிற ஒரு பிள்ளை. அப்புறம் இந்த படத்துக்கு லொக்கேஷன் வந்த மீனாட்சி, அப்புறம் அருணா மேடம், நிலா ஸ்டுடியோ, எல்லாருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.